ஒரு ஒன்பது மணிக்கு கூடலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம் ஒரு மணி நேரம் டைம் இருக்குது ஏன்னா உன்னை முடிச்சுட்டு ஒன்பது மணிக்கு வந்தோம்னா ஒரு ஒன் ஹவர் ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வாங்க இதுக்கப்புறம் காலையில் ஒரு ஆறரை மணிக்கு நம்ம அசம்பிள் ஆகிட்டோம்னா விருப்பம் இருக்கிறவங்க வாக்கிங் போகலாம் ஐயா கூட கொஞ்சம் தூரம் அவுட்டிங் போகலாம் லேக்வரிலும் போகலாம் முன்னாடியே போயிட்டு வந்துடலாம் ஆனால் காலையில் ஆறரை மணிக்கு ரெடி ஆனிங்கன்னா காஃபி டீ ரெடியாக இருக்கும் முடிச்சுட்டு வாக்கிங் போயிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம இந்த செஷன் இதோடு நிறைவு செய்து கொண்டு இரவு உணவுக்கு அப்புறம் சரியாக ஒன்பது மணிக்கு நம்ம இங்கே கூடலாம் ஒரு கலந்துரையாடல் நம்ம வச்சுக்கலாம் நம்ம இந்த முகாமில் ஏற்கனவே கலந்துக்கூட்டங்க இல்லாமல் புதுசாக கலந்துக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் எத்தனை பேரும் தெரிஞ்ச ஒரு ஐடியா கிடைக்கும் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் உங்கள் சந்தேகங்களையும் வந்து நாளைக்கு கேள்வி பதில் நீங்கள் ஐயா கிட்ட கேட்கலாம் ஓகேங்களா இப்போ நமக்கு இரவு உணவுக்கு நம்ம செல்லலாம் நன்றி வணக்கம் நம்ம ஒன்பது மணிக்கு இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் கொஞ்சம் பேர் வர வேண்டியது இருக்குது அது உங்கள் உங்ககிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ண நினைக்கிறேன் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆக்சுவலாக உண்மையிலேயே வந்து இது நாள் வரலும் ஒரு கடினமான ஒரு விஷயத்தை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டார் ஐயா ரொம்ப எளிமை பண்ணிட்டார் ஒரு சின்ன ஒரு ஒரு கதை உன்கிட்ட சொல்கிறேன் நான் ஒருத்தர் இருந்தான் அவன் சிட்டியில் இருந்தான் அவன் தியானம் பண்ணுன்னு நினச்சான் தியானம் உட்காந்தா சப்தங்கள் டிஸ்டர்ப் பண்ணுது பக்கத்தில் இருக்கிற ஸ்பீக்கரில் ஏதோ பாட்டு பாடுது அக்கம் பக்கம் சவுண்டு வெளியே வியாபாரம் பண்ணிட்டு காய்கறிக்காரங்க கத்திட்டு போகிறாங்க எல்லாமே நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு ஒரு ஐடியா பண்ணான் ஒரு காட்டில் போய் உட்காந்து தியானம் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்கு மல்லாடி வாரத்துக்கு போயிட்டான் போயிட்டு அங்கே தியானத்துக்கு உட்காந்தான் கண்ணமுடி உக்காரம்போது அந்த பக்கமாக ஒரு நாட்டிய பள்ளிக்கு ஒரு பெண் போயிட்டுருக்கா டெய்லி இவன் தியானம் உட்கார சமயத்தில் கொலுசு சத்தம் கேட்குது அவள் வந்து தலையில் வந்து மல்லிகைப்பூ வச்சுட்டு டெய்லி அந்த பக்கம் அவன் க்ராஸ் ஆகி போகும்போது இவன் பார்க்குறான் இந்த டிஸ்டர்ப் ஆகுது மறுபடியும் இங்கே வந்து டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்ட்டு பார்க்குறேன் இந்த கொழு சத்தத்தை என்ன பண்ணுறது தியானம் உட்காரும்போதும் தான் சத்தம் கேட்குது ஜல் ஜல்னு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணு சொல்லிட்டு காதுக்கு பஞ்சு எடுத்து வச்சுட்டான் இந்த புலனை வந்து அடைச்சிட்டு உட்காந்துட்டான் இப்போ நமக்கு வந்து இன்றைக்கி நமக்கு பிரச்சனை வராது அப்படின்ட்டு உட்காள் குளிர் சத்தம் கேட்கல ஆனால் மல்லிப்பூ வாசம் மூக்குக்கு வருது ஓ இப்போ கிராஸ் பண்ணி போராளாட்டிருக்கு அப்படின்ட்டு அடுத்து வந்து சுவாசிக்கிற மாதிரியும் அதே நேரத்தில் ஸ்மெல் எதுவும் உள்ளே வராமல் இருக்கிற மாதிரி ஒரு மூக்குக்கு ஒரு கறி வச்சுக்கிட்டு உட்காந்துட்டான் பரவாயில்ல இப்போ வந்து கண்ணை மூடி உட்காந்துட்டோம்னா எந்த டிஸ்டபன்ஸும் இருக்காதுன்ட்டு உட்காந்தோடனே காதுலேயும் சத்தம் கேட்கல மூக்குலேயும் அந்த வாசம் வரல ஆனால் அந்த நேரம் நேரம் போயிருப்பாளா போயிருக்க மாட்டானு சொல்லுது இப்போ யோசிக்கிறான் என்ன பண்ணுறது காது அடைச்சிட்டோம் மூக்கு அடைச்சிட்டோம் மனசு சும்மா இருக்க மாட்டேங்குது இந்த நேரத்தில் போயிருப்பாளா போயிருக்க மாட்டானு மனசை கேள்வி கேட்குது அப்படின்ட்டு பார்க்குறான் அப்போ மனசை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறான் அப்புறம் எத்தனையோ ஆன்மீக புக்கெல்லாம் படிக்கிறான் இரு சும்மா இருக்கிறது எப்படி எல்லாரோட முயற்சியும் அப்படி தான் இருக்குது உள்ளே சும்மா இருக்கிறது என்ன பண்ணுறது ஆன்மீகத்தில் மிகப்பெரிய வார்த்தை சொல்லிட்டாங்க சும்மா சொல்லற சும்மாயிருன்னுட்டாங்க சும்மா இருக்கிறது என்ன பண்ணுறது நானும் ஐயாட்ட கேட்டுவிட்டு எங்கள் நண்பர்கிட்டலாம் சொன்னேன் நான் நீங்கள் உள்ளே சும்மா இருங்க அகத்தில் சும்மா இருங்க எல்லாம் சரியாயிடுந்தேன் அவங்க கேட்டாங்க நான் சும்மா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க சும்மா இருக்கிறது எந்த செயலும் செய்யாமல் சும்மா இருங்க அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டாங்க எந்த செயலும் செய்யாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னாங்க எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு அப்போ எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் என்ன நினச்சிட்டாங்க ஏதாவது ஒன்று செஞ்சு சும்மா இருக்கணும் ஒரு செயல் புரிந்து அதன் விளைவாக சும்மா இருக்கும்னு நினச்சிட்டாங்க ஆனால் சும்மா இருத்தல் அப்படின்னா என்னன்னா நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்று நமது இயலாமையை புரிந்து கொள்ளும்போது தாமாகவே நிகழக்கூடியது தான் சும்மா இருந்ததை தவிர நம்ம முயற்சி பண்ணி செயல்பட்டு சும்மா இருக்க முடியவே முடியாது அதை நம்ம எதுவுமே பண்ண எதுவும் பண்ண முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இது வந்து ஐயா சொல்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிக்கணும் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது தான் நாளைக்கு நாளைக்கெலாம் க்ளாஸ் நடத்த போகுது அது நம்ம அறிவை கொண்டு நம்ம மனசை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த புரிதல் தான் உங்களை என்ன பண்ணும் உள்ளே சும்மா இருக்க வைக்கும் உள்ளே சும்மா இருக்கிறதுனா தாட்லெஸ்ஸாக இருக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது எது வேணால் வரலாம் அதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அதுதான் சும்மா இருத்தல் அதுக்கு தான் உங்களுக்கு சொன்னேன் தாட் அண்ட் திங்கிங்னால் படிங்க சிந்தனையும் சிந்திப்பும் புக்கு படிச்சிங்கன்னா இதெல்லாம் தாட் இதெல்லாம் திங்கிங் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தாட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டாவே போதும் அதனுடைய ஆயில் ரொம்ப கம்மி தான் நீங்கள் தாட்டை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா அதை திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் வந்த தாட்டை நீங்கள் திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணால் தான் நீங்கள் கையில் எடுத்துட்டீங்க வில்ஃபுல்லாக கையில் எடுத்துட்டீங்க நீங்கள் வில்ஃபுல்லாக கையில் எடுக்கலைன்னா அது எப்படி வந்துச்சோ அப்படியே மறைஞ்சிடும் அப்போ வில்ஃபுல்லாக கையில் எடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கிறது தான் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயந்தான் இங்கே இருக்குது அதற்கு இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி மோகன் சார் அவர்களை மேடைக்கு ஒரு மாதிரி அழைக்கிறேன் அவர் தன்னுடைய வந்து ஏற்கனவே ஞானமுகம் அட்டன் பண்ணிருக்காரு அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் வாழ்க்கையில் எல்லாமே கிடச்சதுக்கப்புறம் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் எனக்கு மட்டும் ஏன் எல்லா பிரச்சனையும் நடக்குது இந்த மாதிரி பல கேள்விகளோட பல தேடல்களோட முதல் முறையாக பகவதையாவோட ஞான முகாமுக்கு வந்திருக்கிற உங்களுக்கு மட்டும்தான் இதை நான் சொல்ல வந்திருக்கேன் ஏன்னா ஏற்கனவே வந்து ஞானியானவங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை முதல்ல ஞானம்னா என்ன என் எதுக்கு எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயே இருக்கும் ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறேன் நான் ஒரு குருகுலத்தில் மாணவர்கள்லாம் இருக்காங்க குரு வந்து வழக்கம்போல காலையில் கிளாஸ் எடுப்பார் ரெகுலராக இது நடக்கும் ஒரு நாள் குரு பாடம் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு பூனை வந்து குருக்கு நடுக்க போய்கிட்டு இருக்கு இது மாணவர்களோட கவனத்தை வந்து சிதைக்குது உடனே குரு என்ன பண்ணுறாரு பக்கத்தில் இருக்கிற தூணில் அந்த பூனையை கட்டி போட்டுட்றாரு ரெண்டாவது நாளும் பார்க்குறாரு இதே மாதிரி நடக்குது மூணாவது நாள் பார்க்குறாரு ஸோ நாலஞ்சது நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு முதல்ல வந்த உடனே பூனையை கட்டி போட்டுறாரு தூணில் அதுக்கப்புறம் தான் கிளாஸை எடுக்க ஆரம்பிக்கிறார் இதுவும் பல காலங்களாக தொடருது குருவுக்கும் வயசாயிடுச்சு குரு செத்துறாரு பூனைக்கும் வயசாயிடுச்சு பூனையும் செத்து போச்சு அப்புறம் சிஷியன்களாக இருந்த ஒருத்தர் வந்து குருவாக மாறுறாரு முதல் தடவை அவர் கிளாஸ் எடுக்கிறதுக்காக வராரு வந்து உட்காருறாரு உட்காந்துட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு மாணவர்கள்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க அவருக்கு சுற்றி சுற்றி பார்த்தோன்னு பயங்கர கோபம் உங்களுக்கெல்லாம் அறிவு இல்லையா கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த தூணில் ஒரு பூனையை கட்டணும்ல ஏன் கட்டலை அப்படின்னு ஸோ இந்த புது குருவோட ஏன்னா அவரோட பற்றின கருத்து என்னவாக இருக்கும் உங்களோட கருத்து என்னவாக இருக்கும் புது குருவை பற்றி குருவாக இருக்கவே தகுதி இல்லை முட்டால் யாராவது ஒருத்தர் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு குரு என்ன பண்ணாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கார் உண்மையிலே அது யாரும் இல்லை நம்ம தான் என்னென்னா நமக்கு என்ன சொல்லி வச்சுருக்காங்களோ நம்மளோட கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன இருக்குதோ அதை மட்டும்தான் தான் இருக்கிறோம் இந்த பூனையை ஏன் கட்டணும் அப்படின்ற ஒரு தெளிவு இருந்ததுன்னா அடுத்து வந்த குரு வந்து கண்டிப்பாக வந்து கட்டியிருக்க மாட்டாப்புல ஸோ நம்ம எல்லாமே ஒரு மேலோட்டமான ஒரு அறிவோடு மட்டுமே தான் எல்லா வேலையுமே செஞ்சுக்கிட்டுருக்கிறோம் ஒரு விஷயத்தை தெளிவாக செய்யும் அப்படின்னு நினைக்கும்போது அதை பற்றின ஒரு முழு புரிதல் இருந்ததுனாக்கா அதை செய்கிற விதமே வந்து வேறு மாதிரி இருக்கும் வாழ்க்கையில் நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்க அந்த சந்தோஷத்துக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய அப்ரிசியேஷன் கிடச்சிருக்கலாம் அதுக்கு நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கலாம் அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அதில் வந்து இந்த ஒரு முழுமையான புரிதலோடு அந்த வேலையை செஞ்சுருப்பீங்கன்றது தான் உண்மை அந்த மாதிரி எல்லா வேலையுமே செஞ்சிங்கன்னா எப்படி இருக்கும் அதுக்கு தான் ஞானம் வேணும் நான் இங்கே வந்தது வந்து ஆக்சுவலாக என்னோடய அனுபவத்தை சொல்கிறதுக்கு தான் முதல் முறை நான் வந்தது வந்து முருகேசன் ஐயா அவர் தான் எனக்கு குருவும் கூட அவர் எப்பவுமே குரு இல்லைன்னு சொல்லுவார் குரு சிஷி என்ற கான்செப்டே இல்லைன்னு சொல்லுவார் ஆனால் எனக்கு வழி காட்டினது அவரு தான் காட்டாறு வெள்ளமாக போயிட்டு இருந்த லைஃப்பை வந்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அது காரணமும் அவர் தான் அதனால் வந்து அவர் என்ன சொன்னார்னா வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடந்தது தம்பி கண்டிப்பாக நீ வர நீ வந்து கலந்துக்கிற அப்படின்னார் நம்மளும் வந்து பல தியானங்கள் இல்லை பல வகையான யோகா இதெல்லாம் போயிருக்கிறோம் நம்மளோட தேடல்கள் என்னான்றதுன்னு எனக்கு தெரியல எதுக்காக நான் யோகா போனேன் எதுக்காக நான் மெடிடேஷன் போகணுன்றதும் எனக்கு புரியல இந்த ப்ரோக்ராமுக்கு வந்த முதல் நாளே அவர்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா ஃபஸ்ட்டு டே செஷன் முடிச்சு போனப்போ இதுக்கு மேலே எனக்கு எந்த தேடலும் இல்லை எனக்கு எல்லாம் தெளிவாயிடுச்சி அப்படின்னு இது இவர்கிட்டையும் சொன்னேன் ஜீவமணியர்கிட்டையும் சொன்னேன் சரவணன் சரி கிட்டே ஒரு சரி கிட்டே எல்லாருக்கிட்டையுமே சொன்னேன் என்ன அப்படின்னா கடைசியாக ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறேன் வள்ளுவன் வாக்கு வெள்ளத்தனிய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனியது உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு எப்படி வந்து குளத்தில் வந்து தாமரப்பு வந்து தண்ணி ஏற்ற மாதிரி மேலே போகுது கீழே வருதோ அதே மாதிரி தான் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்கள் உங்களோட பிரதிபலிப்பாக மாறும் உங்களோட மனசு என்ன சொல்லுதோ அதுதான் உங்களோட பிரதிபலிப்பாக மாறும் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்மளோட வெளிப்புற செயல்கள் எல்லாமே இருக்கும் இந்த மனசை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது நான் யார் இப்படிங்கிற கேள்விக்கு வந்து மிக அழகாக ரொம்ப தெளிவாக ரொம்ப சிம்பிளாக பகவத் ஐயா வந்து புரிய வச்சார் இதுக்கு மேல எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா என்னோட அனுபவத்தை இன்னும் டீட்டெயிலாக சொல்லலாம் சொல்லிட்டே போனோம்னா அதுக்கு டைம் பத்தாது கண்டிப்பா வந்து செஷனோட முடிவில் என்னால் முடிஞ்சதுன்னா சொல்கிறேன் சொல்றேன் அனுபவரையே கண்டிப்பா சொல்றேன் ஏன்னா இப்போவே வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டா அது நல்லா இருக்காது ஐயா வந்து சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு கண்டிப்பா இதோட நிகழ்ச்சியோட முடிவில் கண்டிப்பா இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம் நன்றி இப்போ சாயந்தரம் ஐயா பேசுனதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு கேட்டிருப்பீங்க இப்போ நாம் அதில் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத சும்மா இது வந்து என்னுடைய பார்வையில் நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறத அப்போ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் இப்போ என்னென்னா நீங்கள் யாரும் வந்து சாதாரணமான நபர்கள் இல்லை எல்லாருமே ஆன்மீகத்தில் எவ்வளவோ பயிற்சி முயற்சிகள்லாம் எடுத்து ஒரு தீவிரமான தேடுதலில் இருக்கிறவங்க தான் இங்கே வந்திருக்கிறீங்க யாரும் சாதாரண நபர்கள்லாம் கிடையாது இப்போ சாதாரண ஒரு லேசான ஆட்கள் யாருமே கிடையாது எல்லோருமே ஆன்மீகத்தில் ஒரு கைத்திறந்தவர்கள் தான் ஆனாலும் வந்து ஒரு ஒரு நமக்கு ஒரு ஃபைனலான கிளாரிட்டி மட்டும் கிடைக்கல என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுக்காகத்தான் தொலைகிட்ருக்கும்போது பகவத் ஐயான்னு ஏதோ சொல்கிறாங்க போனால் மூணு நாளில் ஞானியாக இல்லான்னு சொல்கிறாங்க என்னன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதான் இங்கே வந்திருக்குறீங்க அதனால் உங்களை இவ்வளோ நாள் வந்து ஒரு ஆன்மீக அமைப்பில் நீங்கள் எதுலேயோ ஒன்று இருந்திருக்கலாம் சாமி கும்பிட்டுருக்கலாம் கோயிலுக்கு போயிருக்கலாம் என்ன வேணா செஞ்சுருக்கலாம் அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு விவசாய நில இருக்குதுன்னு வச்சுக்கோங்க விதைக்கிறதுக்கு முன்னே என்ன செய்வாங்க நல்லா உழுது போட்டு ஒரு பக்குவமாக பண்ணால் தான் அதில் எந்த விதை போட்டாலும் என்ன வரும் சூப்பராக முளைக்கும் நல்ல விளையும் அந்த மாதிரி நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக தான் கோயில்கள் ஆன்மீக அமைப்புகள் எல்லாமே நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நல்ல ஒரு தரத்தில் நம்மளை கொண்டு வந்திருக்கிறது தான் அதனால் எல்லா ஆன்மீக அமைப்புமே நம்ம வளர்ச்சிக்கு ஆதாரமாக இருந்திருக்குறாங்க அதனால் அவங்க எல்லாமே நமக்கு உதவி தான் செய்திருக்கிறாங்க ஓகேவா இது முதல் பாயிண்ட் இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து ஏகப்பட்ட கருத்துக்களை இவ்வளோ நாள் உங்கள் மனசில் நீங்கள் வச்சுருப்பீங்க ஞானம் தியானம் ஒன்று ஒன்றா என்னென்ன சாமி இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு கருத்து இருக்கும் எந்த கருத்தையுமே நான் தப்புன்னு சொல்லலை உங்கள் கருத்து எல்லாமே வச்சுக்குங்க எதையுமே வேண்டான்னு சொல்லலை ஒரு இங்கே இருக்கிற ஒரு அஞ்சு நாள் இருக்குது இல்லையா அஞ்சு நாள் அந்த கருத்து எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸில் போட்டு உங்கள் பிரெயின்லேயே ஒரு பக்கம் தனியாக ஒதுக்கிடுங்க இந்த அஞ்சு நாளும் வந்து ஒரு லாஜிக்கல் யதார்த்த அறிவுன்னு சொல்லுவோம் இல்லை அந்த அறிவோடு இவங்க சொல்கிறது நம்ம பேசுறது உங்களுக்கு பொருந்தி வருதா சரியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அந்த அறிவு இருந்தால் சும்மா சாதாரண ஒரு அதாவது ரொம்ப பெரிய எல்லாம் வேணாம் சும்மா நார்மலான அறிவு இருந்தால் போதும் புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோதான் நம்ம சொல்ல வர விஷயம் ஓகேவா அதனால் என்ன சொல்கிறேன்னா ஒரு திறந்த மனதோட என்ன சொல்கிற அதாவது ஒரு முன் கருத்துன்னு சொல்லுவாங்க அதை வச்சு பார்க்காதீங்க அவங்க அப்படி சொன்னாங்களே இவங்க அப்படி சொன்னாங்களே அதல்ல அதெல்லாம் 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 தான் நம்ம ஒரு நாள் சேகரித்த சரக்கு அது எல்லாத்தையுமே ஒரு பக்கம் எதையுமே தப்புன்னு சொல்லல அதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் கொஞ்சம் நவுத்தி வச்சுட்டு ஒரு பிளைன் காலி ஸ்லேட்டாக என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க ஒரு எம்டி டப்பாவா அதாவது எந்த இதுவும் இல்லாமல் ஒரு வெற்று வெற்றுப்பானையாக இருந்து என்ன விஷயங்கிறத கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்குங்கிறத நான் சொல்ல வர விஷயம் ரைட் இப்போது ஆன்மா என்னமோ சொல்கிறாங்க இதெல்லாம் நமக்கு தெரியுமா யாராவது உணர்ந்துருக்கோமா தெரியல நமக்கு தெரிஞ்ச விஷயத்துலேருந்து நம்ம சிந்திக்கலாமா நான் சொல்கிறது இப்போ எல்லாருமே நம்ம எனக்கு தெரியுங்கிற விஷயத்துலேருந்து நம்ம சிந்திக்கலாமா சரி உடம்பு இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாதா எவரிபடி நோஸ் எனக்கு உடம்பு இருக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தானே யாருக்கும் சந்தேகம் இல்லை ரைட் மனசு இருக்குதுங்கிறது உடம்பு வெளியே தெரியுது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு விஷயம் மனசுன்னு நம்ம சொல்கிறோம் அது வந்து கண்ணுக்கு தெரியாது ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது யாரோ கஷ்டப்படுறத பார்த்தா இங்கே ஏதோ டென்ஷன் ஆகுது யாரோ ஏமாற்றினா இங்கே டென்ஷன் ஆகுது இது உடம்புக்கு டென்ஷன் ஆகுது உடம்புக்குள்ள டென்ஷன் ஆகுதா உள்ளே டென்ஷன் ஆகுது அது எங்கே டென்ஷன் ஆகுது உடம்புல டென்ஷன் மனசில் டென்ஷன் ஆகுது புரியுதுங்களா அதாவது மனசுன்னு ஒன்று இருக்குதுங்கிறதுக்காக நான் சொல்கிற ஒரு உதாரணம் சரிதா உடம்புன்னு ஒன்று இருக்குது மனசுன்னு ஒன்று இருக்குது உடம்பு செயல்படுறது எப்படி செயல்படுது அப்படின்னு அப்போ நம்ம பார்க்க போகிறோம் உடம்பு வந்து ரெண்டு வகையாக செயல்படுது அப்படியா அப்படின்னு பார்த்தா உடம்பில் உள் உறுப்புன்னு சொல்கிறோம்ல இருதயம் நுரையீரல் கிட்னி டைஜஸ்டி சிஸ்டம் மூச்சு சுவாசம் இப்படி இது எல்லாத்தையுமே இது எதுவாச்சும் நாம் செய்கிறோமா சொல்லுங்கள் கொஞ்சம் நல்லா இதை கவனிச்சிங்கன்னா ஒரு தடவை நமக்கு மேட்ரு என்னன்னு புரிஞ்சிடும் இந்த எந்த இயக்கத்தையாவது நாம் செய்கிறோமா சொல்லுங்கள் செய்யலை இந்த இயக்கத்துக்கு பேர் என்ன தானாக நடக்கிற இயக்கம் தன்னிச்சை இயக்கம் எப்படி வேணா வச்சுங்க நேச்சுரல் இயக்கம்னு வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாம் தானாக நடைபெறுகிற இயக்கம்னு ஒன்று வச்சுக்கோங்க சரியா இது போக நீங்களாம் வந்து இப்போ படிக்கட்டே ஏறி வர்றீங்க இப்போ போய் சாப்பிட்டீங்க இதெல்லாம் தானாக நடக்கிற இயக்கமாக நாமளாக செய்கிற இயக்கமா புரிஞ்சதில் உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கு தான் ஒன்று வந்து தானாக நடக்குது இன்னொன்று வந்து நாமளாக செய்கிறோம் புரியுதுங்களா நாம்லாம் செய்கிறதுங்கிறது கண்ணு முழிச்சதுக்கு பிறகு நாலேஜை பயன்படுத்தி செய்கிற அத்தனை இயக்கமுமே அறிவை பயன்படுத்தி செய்கிற அத்தனை இயக்கமுமே நம்மளாம் செய்கிற இயக்கம் அந்த இயக்கம் செஞ்சாலும் அதுக்கு ஆதாரமாக எந்த இயக்கம் இருக்குது தாமாக நடைபெறுகிற இயக்கத்தினோட ஆதாரத்தில் தான் இந்த அறிவின் இயக்கமும் நடைபெறுது புரியுதா உங்களுக்கு ஐயா தெளிவாக புரியுதா தானாக நடைபெற இயக்கம்னு ஒன்றுங்கிறது எப்போவுமே நடந்துகிட்டு இருக்குது எப்போ நாம் பிறந்ததுலேருந்து இறக்குற வரையிலும் ஒரு நிமிடமும் நிற்காமல் அது கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்குது அந்த இருந்து தான் மேல்பட்டு அறிவை பயன்படுத்தி செய்கிற இயக்கமும் அதை பேச வச்சு தான் நம்ம செய்கிறோம் இதில் இதில் யாருக்கும் டவுட் இல்லையே தெளிவாக புரியுதா சரி உடம்பு மட்டும்தான் இப்படி செயல்படுதா உடம்பு இப்படி செயல்படுதுங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் மனசு மனசே கண்ணுக்கு தெரியாது அதில் எப்படி செயல்படுதுன்னு கேட்டால் அப்படிங்கிறது அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி இருக்குது உடம்பு உடம்புலேயே இப்போ உள்ளே இருக்கிறது எப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் செயல்படுறத நம்ம உணர்ந்துக்கிறோம் அவ்வளோதான் விஷயம் மனசில் மனசுலேயுமே ரெண்டு ஏக்கர் இருக்குது அது என்னன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க கரண்ட்டு போனோன்னே திடீர்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வருது இல்லை கரண்ட் ஒன்று போயிடுச்சு ஆளாளுக்கு ஒரு ஒரு மாதிரி எண்ணம் வரும் நான் சொல்கிறது இப்போ பிள்ளைங்கள கூட்டி வந்தாங்க ஐயோ பிள்ளைங்க என்ன ஆச்சோ அப்படின்னு ஒரு தாட் வரலாம் என்ன ஆகுமோ அப்படின்னு ஒரு தாட் வரலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இப்போ ஒரு அம் நூறு பேர் இருக்கிறீங்க நூறு பேருக்கு ஒரு மாதிரி வருமா வெவ்வே அவங்கவுங்களுக்கு வெவ்வேறு மாதிரி ஒரு ஒரு விதமான எண்ணங்கள் வரும் வருமா வராதா இந்த எண்ணத்தை நீங்கள் முயற்சி பண்ணி கொண்டு வந்தீங்களா தானாக வந்துச்சா ஒரு சூழ்நிலையை எதிர்கொண்டீங்க ஒரு சூழ்நிலையை சந்தித்தோடனே அவங்க மனசில் என்ன ஆகுது நீங்களெல்லாம் முயற்சி பண்ணி இப்போ பிள்ளைங்க அங்கே விளையாடுன்னு நம்ம பயப்படணுன்னா நினைக்கல அங்கே என்ன சாப்பாடு போடுவாங்கன்னு நினைக்கல நைட் நல்லா தூக்கம் வருமா இதெல்லாம் எ எதையோ எத்தனையோ விஷயம் வரலாம் இதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணி கொண்டு வரல புரியுதுங்களா இந்த ஃபஸ்ட்டு வர்றது என்ன எப்படி அக உறுப்பு இயங்குதுன்னு சொன்னல இருதயம் நுரையீரல் ரத்த ஓட்டம் இதெல்லாம் இயங்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி இப்போ நம்ம ஒரு நிகழ்ச்சியை முதல் முறையாக சந்திக்கும் போது நமக்குள்ளே வரும் இல்லையா அதுக்கு பேர் வந்து எண்ணம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த எண்ணம் வந்ததுக்கு பிறகு தான் நமக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குதுங்கிறதே தெரியும் வர்றதுக்கு முன்னே நிச்சயமாக தெரியவே தெரியாது இப்போ நீங்கள் ஒரு இது ஒரு காடுன்னு வச்சுக்குவோம் இறங்கி போகிறோம் எதாச்சும் ஒரு யானையை ஃபஸ்ட்டு நீங்கள் சந்திக்கிறீங்கன்னு வச்சுங்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஒரு யானையை சந்திச்சிட்டோம்னா யானை போயிடுச்சு நம்ம வந்துட்டோன்னு வச்சுக்குவோம் யானை கூட போய் சண்டைக்கு போகல வந்துட்டோம் ஆனால் உடனே உங்களுக்கு என்ன தோணுன்னா சின்ன வயசுலேருந்து நீங்கள் பார்த்த யானையை பற்றி அத்தனை ரெக்கார்டும் வரும்ல சர்க்கேஸில் ஒருக்கா பார்த்தேன் யானை ஆசீர்வாதம் இருக்கா பண்ணிச்சு ஏதோ ரெக்கார்டுகள் எல்லாம் எடுப்பீங்கள அதெல்லாம் என்னென்னா இதுவரை யானையை பற்றி எத்தனை டே விஷயங்கள் நாம் வந்து மனசில் பதிவு வச்சுருக்கிறோங்கிறத அடுத்தடுத்து மெமரி மனசில் பதிஞ்சிக்கிற பதிவுலேருந்து எடுத்து காமிச்சிக்கிட்டே இருக்கும் புரியுதுங்களா அப்புறம் வந்து நாம் இந்நேரத்துக்கு ஜாக்கிரதையாக போகணும் லைட் சேஃப்டியாக போகணும் இதெல்லாம் வந்து தானாக வருதா நாமளாக செய்கிறோமா ஆஹாஹா யானையை பார்த்தது போதோட மேலே முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் சிந்திக்கிறதெல்லாம் நம்ம புரியுதுங்களா ஒரு பகுதி எப்படி உள்ள அகை இயக்கம் தானாக செயல்படுதோ அது மாதிரி ஒரு எண்ணங்கிறது தானாக வருது ஓகேவா வந்த எண்ணத்தை சிந்திக்கிறது நாம்ளாக சிந்திக்கிறோம் உங்களுக்கு அந்த வித்தியாசம் புரியுதா ரெண்டு இயக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இதில் இந்த தாமாக நடைபெறுகிற இயக்கம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கா இதயம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கா நான் இப்போ இருக்கிறேன் நான் சாப்பிட்டுட்டேன் இப்போ எனக்கு எந்த வேலையும் இல்லை இதயமே நீ நல்ல ரிலாக்ஸாக துடித்துக்கொள் அப்படின்னு நான் சொன்னேன்னா என் இதயம் கேட்குமா நீ என்ன வேணாம் சொல்லிட்டு போ நான் ஏன் போக்கில் தான் போவேன்னு சொல்லுமா இல்லை நான் சொல்கிறத கேட்குமா ஆ இல்லை நீங்கள் இது ஒரு நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மேட்ரே முடிஞ்சிடுச்சி அதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு கிளாரிட்டியாக பேசுகிறேன் உங்களுக்கு விஷயம் இது நான் உங்களுக்குள்ளே தான் இது நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா மேட்ரே முடிஞ்சிடுச்சு அப்போ என்னென்னா நீங்கள் எவ்வளோ தான் உள்ள நீங்கள் உங்கள் அக உறுப்பில் வந்து நீ இப்போ சுற்றிக்காத டென்ஷன் ஆகாத ரெஸ்டடு நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் படப்படம் நடிச்சிக்காதேன்னு கூட சொல்லுங்கள் கேட்குமா கேட்கலையே எவ்வளோ சொன்னாலும் அது கேட்க மாட்டேங்குது அது அது போக்கில் தானே நடக்குது நடக்குதா நம்ம கண்ட்ரோலில் இருக்கா அப்போது நம்ம கண்ட்ரோலில் அது இல்லைன்றத நமக்கு நல்லா புரிஞ்சுதா இப்போ இதுதான் விஷயம் அதாவது இந்த அக இயக்கம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது நாம்லாம் செய்கிறதுங்கிறது அறிவை பயன்படுத்தி செய்கிறது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல இந்த அறிவோட இயக்கத்தினால அறிவை வச்சு உள்ளே செயல்படுற எதையும் என்ன செய்ய முடியாது ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு இந்த அக இயக்கம் புரிஞ்சிக்கணுமா அறிவு புரிஞ்சிக்கணுமா என்ன சொன்னாங்க ஐயா சத்தனை நேரத்துக்கு முன்ன அறிவின் இயலாமையை புரிந்து கொள்வதே ஞானம் அதுதான் சொல்கிறோம் சரணாகதியும் அதே தான் விஷயம் இப்போ அறிவின் இயலாமையே யார் புரிஞ்சுக்கணும் நாம் தான் புரிஞ்சிக்கணும் அறி அறிவு புரிஞ்சிடுச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு இப்போ வந்து உடம்புக்கும் அப்படித்தான் மனசுக்கும் அப்படித்தான் உடம்பும் மனசும் வேற வேற இல்லை ரெண்டும் ஒன்று கண்ணுக்கு தெரிகிறத உடம்புன்னு சொல்கிறோம் கண்ணுக்கு தெரியாததை மனசுன்னு சொல்கிறீங்க இப்போ மனசில் டென்ஷன் ஆனால் எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது உள்ள ஒரு பாம்பை பார்த்தா உள்ள உள்ள வந்து படப்பட பா ஒரு பதட்டம் வந்தால் கையில் நடக்குது நடுக்குதா இல்லையா ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்க்குறோம் கண்ணில் பார்த்தோன்னே உள்ளே பார்த்தோன்னு இங்கே வெளியே என்ன உதற உதராதா இல்லையா அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே ஒரே இணைப்பில் தான் இருக்குது ஒன்று வந்து கண்ணுக்கு தெரிகிற வடிவம் இன்னொன்று கண்ணுக்கு தெரியாத வடிவம் சூக்கும வடிவம் ஒன்று இன்னொன்று வந்து வெளியில் தெரிகிற தோற்றம் புரியுதா இதுதான் வந்து ஒரு இயக்கம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கு ஒரு இயக்கம் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தது இப்போ பயம் வந்தால் என்ன பண்ணும் இப்போ அடுத்தது போறீங்க இப்போ ஒரு பயம் வருதா இப்போ என்ன பண்ணும் இப்போ இறங்கி போகிறீங்க பூரா இருக்குமோ பள்ளி இருக்குமோன்னு ஏதோ ஒரு எண்ணம் வருது என்ன செய்வீங்க நீங்கள் உருவாக்கல இந்த எண்ணம் கரெக்டு தானே கரெக்ட் நாம் என்ன பண்ணலான்னா அந்த என்ன எனக்கு இப்படி வரக்கூடாதுன்னு சொல்கிறது நம்ம வேலை இல்லை வெளியில் பார்க்குறதுல கவனத்தோடு நடந்து போகிறதோட நம்ம பார்த்து முடிஞ்சிச்சு உள்ள அது என்ன வேணாம் சொல்லிட்டு போட்டுன்ட்டு நாம் பாட்டு நம்ம வேலையை செய்கிறது தான் நம்ம செய்ய வேண்டிய புற வேலை புரிஞ்சுதுங்களா இதுதான் விஷயம் இதுக்கு இன்னும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நமக்கு சின்ன வயசுலேருந்தே வீட்டில் என்ன சொல்லிக்கிறாங்க எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு படி முதல்ல சொல்கிறாங்களா கஷ்டப்பட்டு படி கஷ்டப்பட்டு சம்பாரி கஷ்டப்பட்டு ஊட கட்டு கஷ்டப்பட்டு பிள்ளைங்களுக்கு படிக்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் கஷ்டப்பட்டு பண்ணு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கடைசி மட்டுமே கஷ்டப்பட்டு போயிட்டே இருந்து தான் சொல்லியிருக்கிறாங்க இது தானே நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் எதை வச்சு நம்ம செய்கிறோம் அறிவை பயன்படுத்தி செய்கிறோம் படிப்புங்கிறது அறிவை பயன்படுத்தி தானே படிக்கிறீங்க தொழில் அறிவை பயன்படுத்தி தான் செய்கிறீங்க எல்லாமே அறிவை பயன்படுத்தி தான் நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு வளர்ச்சி நிலைக்குன்னு வரும் அறிவு தப்பு இல்லை இந்த அறிவு என்ன நினச்சிக்கிது இதனாலேயே மனசையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலான்னு அறிவு தப்பாக ஒரு முடிவு பண்ணிடுச்சு நான் படிச்சுட்டேன் க்ளாஸில் அறுபது பேரில் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன் அப்படின்னு அறுபது பேரில் நம்மளை வந்து சொல்கிறான் இஎஸ் ஆ ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட்டுன்னு சொன்னோடனே இந்த அறிவு எஸ் அப்படின்னு அது நினச்சிக்கிது தொழிலில் நான் சில கோடிகளை சம்பாரிச்சிட்டேன் எஸ் அப்படின்னுது இப்போ இதெல்லாம் சொன்னோடனே நமக்கு வந்து ஒரு ரைட் நம்ம தான் நாட்டுறது பவர்ஃபுல்னு ஆனால் உள்ளுக்குள்ளே வர்றதுக்கு இந்த அறிவால் என்ன செய்ய முடியல உள்ளுக்குள்ளே தோன்ற எதையுமே இந்த அறிவால் ஒன்றுமே பண்ண முடியல ஃபெயிலியர் தான் ஆகுது புரியுதுங்களா அறிவின் இயலாமையை நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன் உடல் இயக்கத்தையும் நம்ம அறிவை பயன்படுத்தி உள் உறுப்பில் எந்த வேலையும் செய்ய முடியாது ஓகே மனசுலேயும் வர்ற எந்த எண்ணத்தையும் நம்ம அறிவை வச்சு மாற்றி மாற்றியமைக்கவோ சீர்படுத்துறதோ எந்த வேலையும் செய்ய முடியாது இதை தான் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும் மாதிரி எண்ணங்கிறது நமக்கு வர்றதா நம்மை விட்டு வெளியேறுவதா ஆனால் நம்ம என்ன வருதுன்னு தானே சொல்கிறோம் ஆமாம் ஆனால் இல்லை நீங்கள் இப்போ ஏற்கனவே கொஞ்சம் புரிஞ்சுருக்கிறீங்க எல்லாம் இப்போ என்னெல்லாம் உங்களுக்கு வருதுன்னு நினைக்கிறீங்களா உங்களை விட்டு வெளியில் போகுதுன்னு நினைக்கிறீங்களா எத்தனை பேர் வெளியில் போகுதுன்னு நினைக்கிறீங்க இல்லை இல்லை ரைட்டு நீங்கள் நீங்கள் பரவாயில்ல நீங்கள் ஒரு சிலர் நல்லா புரிஞ்சுருக்கீங்க பலர் என்ன நினைக்கிறாங்க எனக்கு எண்ணம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நாம் என்ன சொல்ல வரோன்னா உனக்குள்ளே பதிஞ்சு இருக்குது விஷயம் உன் அறிவுக்கு தெரிஞ்சு வெளியே போகுது அப்படின்றோம் எண்ணங்கிறது அவுட் கோயிங் வெளியேற்றம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் மாறாக எண்ணம் என்பது நமக்கு வருவதாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நம்ம எல்லா பிரச்சனைக்கும் என்ன காரணம் எனக்கு இப்படி எண்ணம் வரலாமான்னு நம்ம கேட்க முடியுமா இல்லை உள்ளே இருக்கிறது தானே வெளியே வரும் என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது அதுதான் சொல்லிட்டாங்க இயல்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒவ்வொருத்தருக்கு உள்ள இயல்பு அவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது யாருக்கா தெரியுமா உங்களுக்கு ஒரு எண்ணெய் வெளியே வரும்போது தான் எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குதுங்கிறதே உங்களுக்கு முதல் முறையாக தெரியும் அப்படிங்கும்போது அதுக்கு அப்படி நீங்கள் பொறுப்பாளி ஆக முடியும் உங்களுக்கு என்ன வர வரல உங்களுக்கு தெரியாது வந்தபடி தான் எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குதுன்னு தெரியும் அதுக்கு அப்படி நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியும் ஸோ ஏன் ஆ அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தான் இருக்கிறோம் இப்போ இதை தான் சொல்லிகிட்டு இருக்கோம் நாம் ஏதோ ஒன்று பண்ணி சரி பண்ணணுன்னு முயற்சி இருக்கிறோம் பார்த்திங்களா அதுதான் அத்தனை பிரச்சனையும் காரணம் நமக்கு வர்ற எண்ணம் பிடிக்கல மாற்றி அமைக்கணும் இது தப்பு அது ரைட்டு எப்படியாச்சும் சீரமைச்சு எப்படியாச்சும் சரி பண்ணி எப்படியாச்சும் இனிமேல் வராமல் செஞ்சு என்னைக்கும் நடக்காது இதயத்திட்ட சண்டை போடுறதும் எண்ணத்திட்ட சண்டை போடுறதும் சேம் புரியுதுங்களா ஓகே இப்போ வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன் ஓகேவா அதை நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம்னா கதையை நல்லா கவனமாக கேட்கணும் கதையும் நம்மளும் ஒன்று தான் சரியா ஒரு ராஜா இருந்தார் நல்ல பல குறுநில நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிற ஒரு பேரரசன் பேரரசன்னா தெரியும்ல நிறையா நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருக்கிற ஒரு பேரரசன் அவன் வந்து பட்டத்து யானை பட்டத்து குதிரை இந்த மாதிரி பட்டத்து நாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாய் வச்சிருந்தார் ராஜா பட்டத்து நாயினா என்ன அப்படின்னா அந்த நாய் வந்து அறிவு நுட்பத்தில் மிக மிக கூர்மையான அறிவு நுட்பம் கொண்டது அந்த பட்டத்து நாய் அதுக்கு அந்தளவுக்கு ட்ரைனிங் கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க நீங்களாம் பாகுபலி படம் பார்த்துருக்கீங்களா பார்த்துக்குறீங்க தானே அதில் வந்து வியூகம் அமைப்பாங்க பார்த்தீங்களா என்னமோ வேல் வியூகம் வியூகம் அப்படி இப்படின்னு எதுவும் இருக்குது இல்லை அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு போர் புரையிற ஒரு டெக்னிக் இந்த மாதிரி வந்து எதிர்நாட்டை அட்டாக் பண்ணால் நாம் வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்கிறது இந்த நாய்க்கு அந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க இந்த நாய் தலைமையில் போனாவே சின்ன சின்ன ஊரெலாம் என்ன பண்ணிட்டு நாயே தூக்கிட்டு வந்துடும் அளவுக்கு திறமையானது இந்த நாய் அந்த நாய்க்கு அவ்வளோ வேல்யூட்டி அந்த அரண்மனையில் கொடுக்கப்பட்டிருந்தது ராஜா என்ன பண்ணார் ராணிக்கும் ராஜாவுக்காக வந்து ஒரு கண்ணாடி மாளிகையை அழகாக கட்டி ராணியோட பிறந்த அன்றைக்கி ஒரு கிஃப்ட்டாக அவங்களுக்கு சஸ்பென்ஸாக கொடுக்கணுன்ட்டு ரெடி பண்ணி செஞ்சுக்கிட்டு இருந்தார் இந்த பட்டத்து நாய் என்ன பண்ணுச்சு உள்ளே ஓடிடுச்சு அந்த கண் கண்ணாடி மாளிகைக்கு உள்ளே போய் என்னமோ இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலான்ட்டு உள்ளே போயிடுச்சு உள்ளே போனதும் நம்ம காவலாளிகள் என்ன பண்ணாங்க இன்னும் வேலை முடியல ப்ராசஸ் இருக்கிறதுனால அவங்க லாக் பண்ணிட்டு வந்துட்டாங்க உள்ளே வந்து பட்டத்து நாய் மட்டும் தனியாக இருக்குது கண்ணாடி மாளிகையில் ஓகேவா அப்போ என்ன தெரியும் கண்ணாடி மாளிகையில் இந்தாண்ட திரும்புனா இந்தாண்டு ஒரு ஐம்பது நாய் இருக்குது இந்தாண்ட திரும்புனா இந்தாண்டு ஒரு ஐம்பது நாய் இருக்குது மேலே பார்த்தா ஒரு ஐம்பது நாய் இருக்குது எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே நாய்களாக இருக்குது எல்லாமே பட்டத்து நாயாக இருக்குது நாய்க்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட நம்மளை சுற்றி ஒரு நூறு பேர் அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி நாய் நினச்சிக்குச்சு குலைக்க தொடங்குச்சி சவுண்ட் இவ்வளோதான் இல்லை அது பாட்டுக்கு கொல 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 கொலன்னு கொலைச்சு ஒழைச்சி தள்ளுது நல்லா கத்தி 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 தொண்டை வறண்டு போய் ரத்தமே வருது இது கொத்தனா கத்தனா எதுப்பிருக்கிற நூறு நாய் என்ன செய்யுது நூறு நாயும் கத்துது சரி நமக்கு இன்றைக்கி எவ்வளோ ஃபைட் பண்ணாலும் அதுக்கு விட அதே அளவுக்கு ஒன்று இது கத்தோன்னா நூறு மடங்கு அது கத்துது ஒன்றும் பண்ண முடியல நாய் கத்தி கத்தி டயர்டாகி ஒரு கட்டத்தில் இனிமேல் நம் அதுக்கு வேணால் ஃபுல் எனர்ஜி ட்ரைன் ஆகிடுச்சு இனிமேல்ட்டு நம்மளால் ஒன்றுமே கத்த முடியாதுன்னு சொல்லி தொப்புன்னு எல்லா எனர்ஜியும் ஆகி கீழே விழுந்துச்சு உளுந்துட்டு ரொம்ப டயர்டாகிடு அதுக்கு ஏன்னா எவ்வளோ எவ்வளோ கத்தி இருக்குன்னு நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா ரத்தம் வரதுக்கு கத்துறதுன்னா அதுக்கு மேலே என்ன இருக்குது கத்தி டயர்டாக தொப்புன்னு கிளோந்துச்சு பிறகு மொல்லை எழுந்து அப்புறம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அன்கான்சியஸ் மாதிரி கிடக்குது அப்புறம் மொல்லை அப்புறம் லைட்டாக முழிச்சு கண்ணாடியில் தன்னுடைய கண்ணாடியில் எழுந்திரிச்சு அப்படியே லைட்டாக பார்க்குது இப்போ நாய் வந்து டயர்டு எண்டுக்கு உச்சத்துக்கு போய் கிளை விழுந்துட்டு இப்போ எஞ்சி பார்க்குது பார்த்தோன்னே பார்த்தாக்கா அப்போ தான் நாய்க்கு முதல் முறையாக ஒரு ஒரு ஸ்லிக் அடிக்குது இது வந்து நம்பளை மாதிரியே இருக்குது கண்ணாடியில் தெரிய உருவம் என்னை போல தான் இருக்குது அப்படின்னு நாய் முத முறையாக தெரிஞ்சிக்கிது டக்குன்னு இப்படி தலையை திரும்பி பார்க்குது அந்த ஆடையும் தலையை திருப்புது டக்குன்னு திருப்புது இந்த இந்தாடையும் திரும்பி வரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து ஸ்டெப் இந்தா நடந்து பார்க்குது கண்ணாடியிலேயும் நடக்குது ஏகைன்னு திரும்பி இந்தாண்டா பத்து ஸ்டெப் நடக்குது இந்த ஆடையும் திரும்பி நடக்குது ஓஹோ இது வந்து நம்மளுடைய தான் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு சரி இருந்தாலும் குலைச்சி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொலைச்சி பார்க்குது அதுவும் குலைக்குது ஓகே சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமேட்டு இன்னும் கொஞ்சம் கவனித்து பார்த்தா தெரிகிற நூறு நாயும் ஒரே இதுதான் தான் தெரியுது ஒரே வேலையை தான் செய்யுது ஓஹோ இந்த நூறுமே என்னுடைய ஒரே ஒரே ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த நூறுமா நூறுமே இந்த என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் தானா அப்படின்றத நாய் புரிஞ்சிடுச்சு நாய் வந்து கண்ணாடியில் தெரிகிற உருவம் வேறு ஒன்றும் இல்லை என்னுடைய பிம்பம் நிழல் தான் அப்படிங்கிறத நாய் முதல்ல புரிஞ்சிருச்சு தெரிகிற நூறு நிழலுமே என்னுடைய ஒரே ரூபத்தின் நூறு பிம்பங்கள் தாங்கிறத நாய் புரிஞ்சிருச்சு கதை புரியுதா ஒன்றும் கன்ஃபியூஷன் இல்லையா புரியுது தானே சரி இப்போ என்னாச்சு நாய்க்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு இனிமேல்ட்டு குறைச்சி தப்பிக்க முடியுமா குறைச்சா என்ன ஆகும் ரத்தம் வந்து கிழ தான் உழகணும் அப்படிங்கிறது நாய்க்கு புரிஞ்சு போச்சு சரின்ட்டு என்ன பண்ணுச்சு நேராக போய் கதவு திறக்கிற கேட்ருக்குதுல்ல அதுக்கு பக்கத்தில் அமைதியாக சைலண்ட்டாக பொறுத்துச்சு எப்போ கதவை தொடக்கிறாங்களோ அப்போ நாம் வெளியே போய்க்கலாம் வீண் முயற்சி வேஸ்ட் அப்படின்னு புரிஞ்சிருச்சு ஓகேவா இப்போ வந்து அடுத்து இப்போ கேள்வி இதில் வர்ற வேட்டை நாய் யார் தெரிகிற பிம்பம் யார் நூறு பிரதிபலிப்பும் எதை குறிக்குது வேட்டை நாய் வேறு யாரும் இல்லை நம்ம தான் வேட்டை நாய் ஓகேவா வெளியில் தெரிகிற நூறு பிரதிபம்பமும் எது நம்மளுடைய எண்ணங்கள் எத்தனையோ தாட்ஸ் அது பாட்டுக்கு அது போக்கில் வந்துக்கிட்டே இருக்குது இந்த எண்ணங்கள் எல்லாமே யாருக்கு ஏற்படுது நூறு ஏற்பட்டாலும் என்னுடைய ஒன்னுடையதுக்கு தான் அந்த நூறுமே சொல்கிறது புரிஞ்சுதுங்களா வேட்டை நாய் வேறு யாரும் இல்லை நான் தான் கனாயில தெரியல நூறு பிரதிமுபமும் எது என்னுடைய எண்ணம் தான் ஓகேவா இந்த நூறு எண்ணத்து எதுனா என்ன உன்னோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த நூறு எண்ணமும் புரிஞ்சுதுங்களா இப்போ வந்து வேட்டை என்ன புரிஞ்சிக்கணும் எதுத்து எடுத்து போகிறான் ரத்தம் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம எண்ணத்தை எடுத்து போகிறான்னா என்ன ஆகும் நமக்கு தான் லாஸ் நம்ம நாம் இப்போ அப்படி தானே எனர்ஜி பூரா லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ அப்படித்தான் நம்ம எனர்ஜியை லாஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் புரியுதா இல்லை புரியுதுங்களா எனர்ஜி நம்ம அப்படி தானே இப்போ லாஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எப்படியாச்சும் சரி பண்ணுறோன்னு சொல்லி விடிய உக்காந்துட்டு இருக்கோமா இல்லையா எப்படியாச்சும் சரி பண்ணிட்டு பிரச்சனை இல்லை என்னைக்கு சரியாக அது ரத்தம் தான் காலியாகும் தான் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் என்னன்னா வேட்டை நாயோடக்கும் நமக்கும் சேம் அதேமாரி அதில் இருக்கிற பிரதிபலிப்பு தான் நமக்கு தோன்ற எண்ணம் இந்த ஒன்றோட தான் அந்த நூறு பிரதிபலிப்புகளும் அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டா மொத்த வேலையுமே முடிஞ்சிருது முடிஞ்சிடுச்சு இப்போ நான் என்ன பண்ணிச்சு ஸ்மார்ட்டாக அமைதி ஆயிடுச்சு அமைதி ஆயிடுச்சுங்கிறதும் புரிஞ்சிக்கிடுச்சிங்கிறதும் ஒன்றா இப்போ இந்த வேட்டை இப் அதான் புரி புரிஞ்சிக்கிட்டதுனால தான் அமைதியாகிடுச்சு இப்போ இந்த வேட்டை வேட்டைனா என்ன பண்ணுச்சு புரிஞ்சுக்கிச்சு புரிஞ்சிக்கிட்டு என்ன பண்ணுச்சு அடுத்தது என்ன செய்யணும் வெளில போகிறது வேலை அதுக்கு என்ன செய்யணும் கேட்டு எங்கே இருக்குது பக்கமாக போய் உக்காந்துக்கணும் நாம் என்ன வேலை செய்யணுமோ அதுக்கு வெளியில் புறவாள் புற செயல்னு இருக்குது பார்த்திங்களா அதுக்கு என்ன நம்ம அறிவை பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்தினா பயன் அதை விட்டுட்டு குழச்சா கத்துனா யாருக்கு நட்டம் நாய்க்கு தான் நட்டம் புரிஞ்சுதா இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மெயினான எதுக்கு சொன்னால் இந்த வேட்டை நாய் கதைங்கிறது ரொம்பவே ஒரு இம்ப்ரெஸிவான ஸ்டோரி இதை நீங்கள் நல்லா வந்து நீங்கள் நல்லா பதிவு வச்சுக்கிங்க ஏண்டா வேட்டை நாயின்னு நம்மளை சொல்கிறாங்கன்னா அப்படி எடுத்துக்காதீங்க அதாவது அந்த உதாரணம் தான் இதை சொல்கிற மாதிரி தவிர வேறு எந்த கான்செப்டும் கிடையாது ஓகேவா நம்மளால் நம்ம எண்ணத்தை ஒரு காலமும் ஜெயிக்க முடியாது நமக்கு தோன்ற பல்வேறு வகையான எண்ணமும் நம்ம ஒரே அடிப்படையிலிருந்து தோன்றுகிற எண்ணம் தான் அப்படின்றது புரிஞ்சிருச்சின்னா எப்படி தான் தோணும் அதை பற்றி நம்ம என்ன பண்ண வேண்டிய அவசியம் என்ன மாதிரி தோணால் என்ன நல்ல மாதிரி தோணால் என்ன மோசமாகதான் எப்படி தோணாலும் அது எல்லாம் எண்ணம் தான் ஒரே வாரத்தை முடிஞ்சு போச்சு தட்ஸ் ஆல் நமக்கு வேலை அறிவின் வேலை உள்ளையா வெளியவா உள்ளே வெளியன்றது எதுன்னு புரியுதுல்ல அக இயக்கத்தில் அறிவுக்கு வேலை இல்லை மனசின் அக இயக்கத்தில் அறிவுக்கு வேலை இல்லை ஓகேவா ஒரு மெடிக்கல் ஸ்டோரில் ஆயின்மெண்ட் போட்டிருப்பாங்க தெரியுமா எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி அறிவை நாம் புற ஆயின்மெண்ட் மாதிரி வெளிப்புற பயன்பாட்டுக்கு தான் பயன்படுத்தணுமோ தவிர இதை டோன்ட் டேக் இன்டர்னல்னு போட்டிருப்பாங்க அதனால் என்னென்னா அறிவை என்ன செய்யக்கூடாது அறிவை வந்து மனசின் உள்நோக்கி செலுத்தி நம்மளை நாம் டிஸ்டர்ப் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது நல்லா புரிஞ்சிக்கிட்டா அறிவை வெளிப்புற வாழ்க்கைக்கு பயன்படுத்தினா நாய் மாதிரி எப்போ கதவை துறப்பாங்கன்னா போகிறப்ப நம்ம அடுத்த வேலைக்கு போயிடலாம் பட்டத்து ராய் பட்டத்து நாய்க்குனா எவ்வளோ கெத்து எவ்வளோ வெயிட்டு அந்த மாதிரி நாம் நமக்கு இருக்கிறது ஒரே எனர்ஜி தான் ரெண்டு எனர்ஜிலாம் இல்லை நாம் இது புரியாமல் என்ன பண்ணிட்டோம் நம்ம கிட்ட இருக்கிற உற்பத்தி ஆகிற நூறு பர்சன்ட் சத்தையும் என்ன செஞ்சிட்டோம் என்னுடைய எண்ணத்தையே எப்படியாச்சும் சண்டை போட்டு சரி பண்ணிடுறது எல்லாத்தையும் எப்படியாச்சும் சரி பண்ணணுன்னு தொடர்ந்து கத்துற மாதிரி கத்தி கத்தி என்னுடைய முழுமையான தொண்ணூறு பர்சன்ட் சக்தியை என்னுடைய அகத்தை சரி பண்ணுறதுக்கு பயன்படுத்தியே நான் வேஸ்ட் பண்ணிட்டோம் இது புரியாமல் புரிஞ்சிட்டா உள்ள அறிவு உள்ளே உங்களுக்கு தெரியாமல் அறிவு உள்ளே போனால் தப்பு இல்லை எந்த வினாடி நீ வந்து உள்ளுக்குள்ளே சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறன்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு இடத்துல தெரியாமல் போகுமா நீங்கள் தெரியாமல் போனால் கூட தப்பு கிடையாது நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் பழையபடி கொஞ்சம் நேரம் அறிவு எடுத்து மனதுக்குள்ளே யோசிச்சிட்டிங்க தப்பா தப்பு இல்லை ஒரு கட்டத்தில் தெரியும் தே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு என்ன நம்ம அறிவை சொல்லுமில்ல இதை போய் சரி பண்ண முடியுமா அப்படின்னு அறிவு சொல்லும் சொன்ன உடனே நிப்பாட்டிட்டு வெளியே வந்துடலாம்ல விட்டுரலாமில்ல அதை மட்டும் செஞ்சால் போதும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த உள்ள தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணுறதுலேருந்து விடுபட்டு வெளியே வருவீங்க அப்போ என்ன ஆகும்னா எண்பது தொண்ணூறு பெர்சன்ட் சக்தி உள்ளே இருந்துச்சா இப்போ அது என்னென்னா படிப்படியாக குறையும் குறைஞ்சிட்டு உள்ளே ஒரு அஞ்சோ பத்து பர்சன்ட் போயிட்டு மீதி தொண்ணூறு பெர்சன்ட்டு வெளியில் செய்கிற வேலைக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம வேலையெல்லாம் எப்படி இருக்கும் சூப்பராக வச்சுக்கோம் ரசம் வச்சா நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது காய் தாளிச்சா நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது ஒருத்தர் யார் எந்த வேலை செஞ்சால் அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது ஒருத்தர் நெசவு தொழில் செஞ்சால் அவர் நெசவு நேரத்துக்கு கையில் அடையாளம் கிடையாது இப்படி நான் சொல்கிறது அறி ஏன்னா அறிவு வந்து அறிவுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் கிடையாது அறிவு வந்து எங்கே வேலை செய்யணும்னு அறிவுக்கு தெளிவாக தெரியுது பழசு வந்து தெரியாமல் அது ஒரு தேவையில்லாத இடத்துல போய் சண்டை போட்டுக்கிட்டு கிடந்துச்சு இப்போ வந்து அறிவு புரிஞ்சிக்கிட்டு எங்கே வேலை செய்யணுமோ அங்கே செய்யுது செய்யும் போது அறிவு எவ்வளோ நுட்பமாக இருக்கும் நாம் செய்கிற அத்தனை காரியமே ரொம்ப நேர்த்தியாக பர்ஃபெக்டாக கிளாரிட்டியாக இருக்கும் இருக்குமா இருக்காதா இது தாங்க அறிவை இயலாமையை புரிஞ்சிக்கிட்டு என்ன சொல்கிறாங்க வெளி உலக வாழ்க்கைக்கு அறிவை பயன்படுத்துங்க இன்றைக்கி ஐயா சொன்னாங்களே நீங்கள் கேட்டீங்க இல்லையா இதுதான் இதனுடைய சாராம்சம் இப்போ வந்து உங்களுக்கு அகம் புறம்னா என்னென்னு தெரியுதா அறிவுக்கு எங்கே வேலை இருக்குது வேலை இல்லைங்கிறது புரியுதா புரியுது தானே இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் இதில் நீங்கள் வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு கிளாரிஃபை பண்ணிக்கங்க அப்போ தான் என்ன பண்ண முடியும்னா அடுத்தடுத்த கிளாஸ் இதில் இருந்து தான் என்ன பண்ணுவாங்க நாளைக்கு ஐயா வந்து அகம் புறம் பாரு நீங்கள் அப்போ வந்து அகம்னா என்ன அகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் வந்து இப்போ என்னென்னா மொதல் கிளாஸே புரியலைனா கடைசி ஒன்றும் ஒன்றுமே புரியாது ஸோ அகங்கிறது நம்முடைய கட்டுப்பாடு இல்லாமல் சுதந்திரமாக தாமாக நடைபெறுகிற இயக்கம் அங்கே நமக்கு எந்த வேலையுமே எப்பவுமே இல்லை நமக்கு வேலையே அறிவுக்கு கவனத்துக்கு வந்த பிறகு நாம்லாம் செய்கிறோம்ல அப்போ அறிவை பயன்படுத்தினா மட்டும் போதும் அதில் எந்த அளவுக்கு சரியாக செய்ய முடியுமோ செஞ்சாவே போதும் காலப்போக்கில் நம்மளுடைய எனர்ஜி எல்லாம் தேவையில்லாமல் போயிட்டு இருந்த அகத்திலிருந்து விடுபட்டு புறத்தை நோக்கி பக்காவாக டெவலப் ஆகும்போது நம்ம செயல்கள் எல்லாமே ஒரு பர்ஃபெக்டாக நேர்த்தியான சிறப்பான செயலாக மாறிடும் ஓகேவா நம்ம பிள்ளை மிச்சலாமா ஒரே நிமிஷம் ஆக்சுவலாக நீ தான் முதல் நாள் உங்களுக்கு ஒரு புது விஷயம் கேட்டிருப்பீங்க எல்லார் மொத்தத்துலேயும் பயண கலைப்பும் இருக்குது நல்லா தூங்குங்க ஆனால் வந்து கண்டிப்பாக ஐந்தாம் நாள் சண்டே போகும்போது யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது அதில் வந்து நாங்கள் வந்து உறுதியாக இருக்கிறோம் அதனால் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா எந்த சந்தேகத்தோடையும் நீங்கள் கிளம்பாதீங்க எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த அஞ்சு நாளுக்குள்ளே கேட்டு ஃபுல் கிளீராக தான் போகணும் ஏன்னா நம்ம வந்து அஞ்சு நாள் நமக்கு டைம் இருக்குது இன்றைக்கி ஒரு நாள் முடிஞ்சு நான் நாலு நாள் இருக்குது தயவு செய்து சந்தேகத்தோடு நம்ம போகவே கூடாது லாக்ளியர் எனக்கு இன்னைக்கு ஒருத்தர் கேட்டு அகம்புறம் பற்றி பேசுனாங்க எல்லாமே அகம்தானே எல்லாமே மனசில் தான் நினைக்கிறோம் மனசுக்குள்ள தான் எல்லாமே நினைக்கிறோம் புறத்தை பற்றியும் அகத்தில் தான் நினைக்கிறோம் புறம்னு எதை சொல்கிறாங்க மட்டும் கிளீராக புரிஞ்சுக்கிங்க என்னான்னு கேட்டிங்கன்னா நமக்கு வரக்கூடிய எண்ணம் உணர்வுகள் உணர்ச்சிகள் இதெல்லாம் அகம் நம்ம வந்து புற வேலையை பற்றி அகத்தில் சிந்தனை பண்ணுறோம் அப்படின்னா அது புறம் இந்த கிளாரிட்டி மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நாளைக்கு வகுப்பு வந்து ஈஸியாக புரியும் அகம் புறம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அகம் என்றால் நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் உணர்வுகள் உணர்ச்சிகள் இதெல்லாம் வந்து அகம் எனக்கு இந்த எண்ணம் தான் வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறதுலாம் முயற்சி நான் எப்பவும் மனசை வந்து அமைதியாக வச்சுக்குவேன் எப்பவும் வந்து எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் சில எண்ணங்கள்லாம் மோசமான எண்ணங்கள் இந்த எண்ணங்கள் வரக்கூடாது அப்படிங்கலாம் தேவையே இல்லை ஒருத்தர் பா ஒருத்தர் பார்த்தோன்னா ஒரு பொறாமை வருது அப்படின்னு வச்சிங்க பொறாமைங்கிறது மோசமான எண்ணம் தானே அது வந்தாலும் தப்பு இல்லை அதுதான் தான் நமக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பயம் வந்தாலும் தப்பு இல்லை கோபம் வந்தாலும் தப்பு இல்லை நீங்கள் அதை கையில் எடுத்தால் தான் தப்பு நீங்கள் ஒரு பொறாமை வந்துச்சுன்னு வச்சிங்களேன் நீ அது அதை என்னென்னா அது பொறாமை தானாக வந்துச்சு நீங்கள் என்ன பண்ணனா ஒருத்தரால் ஒரு முயற்சி ஒரு நல்லா சக்ஸஸ் பண்ணிட்டாருங்க நம்ம கூட படித்தவர் ஒரு நல்லா சக்ஸஸ் பண்ணிட்டாரு என் கூட படிக்கும்போது என் கிட்ட அஞ்சு ரூபா கடன் வாங்கினது தரலிங்க இன்றைக்கி அவன் பெரிய கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சிக்கங்க அது ஒரு ஏன் புறாமையான என்னன்னு வச்சிக்கங்க நீங்கள் அது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவர்களால் கூட இந்தளவு உயர முடியும்னா ஏன் நம்மளால முடியாது அப்படின்னு புற வேலைக்காக நீங்கள் எடுத்துக்கலாமே தவிர அப்படி எடுத்துக்கலாம் நம்ம எது வந்தாலும் நீங்கள் வெளியே வந்து பாசிட்டிவாக நமக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கலாம் ஆனால் அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி எண்ணங்களே எனக்கு வரக்கூடாது இந்த மாதிரி பயமே எனக்கு வரக்கூடாது இந்த மாதிரி உணர்வுகளையும் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு எடுத்துக்கிறது தான் தப்பு எந்த உணர்வு வந்தாலும் சரியே மனசுனாவே சரியாக தான் இயங்குது அதில் எந்த ஒரு நாம் கை வைக்கிறதுக்கே எங்கள் வேலையே இல்லைங்கிறத புரிஞ்சிக்கிறது தான் சரியான புரிதல் அகம் என்பது எண்ணங்கள் உணர்வுகள் உணர்ச்சிகள் இதை பற்றிய சிந்தனை தான் அகம் புறம் நாளைக்கு பிளான் பண்ணுறது நாளைக்கு என்னென்ன வேலை செய்யணும் நாளைக்கு யாரை போய் பார்க்கணும் அடுத்த தொழில் செய்கிறதுக்கு என்ன மாதிரி பண்ணணும் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு எப்படி எல்லாம் நம்ம நடந்துக்கணும் மற்றவங்கிட்ட மற்றவங்க இந்தவர்களையும் நல்லது செய்யலாம் எப்படி வேணாலும் நீங்கள் வெளியே பற்றி திட்டமிடலாம் உங்கள் திட்டமிடுதல் வந்து புறம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே மனசில் தான் பண்ணுறோம் ஆனால் மனசில் பண்ணக்கூடிய அந்த விஷயம் புறம் சம்பந்தப்பட்டதா அகம் சம்மந்தப்பட்டதாங்கிறதான் கேள்விங்க அகம் சம்மந்தப்பட்டதுக்கு எந்த முயற்சியும் நீங்கள் பண்ண தேவையில்லை எப்படி இருந்தாலும் ஓகேன்னு விட்டுடலாம் நீங்கள் சண்டே ஊருக்கு போகணும் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறீங்க ட்ரெயின் டிக்கெட்டு ட்ரெயின் டிக்கெட்டுக்கு போகலாமா இல்லை பஸ்ஸில் போகலாமா யோசிக்கிறீங்கன்னு வச்சிக்கங்க இந்த இந்த என்ன தாட் தாட்டு வந்து தன்னால் கூட வரட்டும் இது தேவையான சிந்தனையாக கூட இருக்கலாம் அந்த தாட்டை நீங்கள் கையில் எடுங்க கையெடுத்து நீங்கள் திங்கிங்காக மாற்றுங்க ஆனால் எனக்கு இப்படி ஒரு பயம் வந்துருச்சே இந்த பயம் எனக்கு வரக்கூடாது இல்லைன்னு ஒரு தாட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க அதை நீங்கள் கையில் எடுக்க தேவையில்ல இது புரியுதுங்களா இந்த அகம்புறம் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நாளை வகுப்பு வந்து ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போகும்போது யாருமே எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நாம் போகணும் இந்த உடனே இந்த இரவு நிகழ்ச்சி நான் முடிச்சுக்குவோம் நாம் காலையில் ஆறரை மணிக்கு ஐயா வாக்கிங் போகிறாங்க வாய் வாய்ப்பு இருக்கிறவங்க விரும்ப விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து எட்டரை மணிக்கு லஞ்ச் ரெடியாக இருக்கும் டென் ஓ கிளாக் சார்போ நம்ம டென் ஓ கிளாக் சார்ப நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம் அன்றைக்கி அகம் போகிறத பற்றி ஐயா பேச போகிறாங்க அது அதில் வந்து அந்த ஐயாவோட செஷனுக்கு அப்புறம் கேள்விகள் வச்சுக்கலாம் அது சம்மந்தமான கேள்விகள் நீங்கள் ஐயா கிட்ட கேட்கலாம் ஐயா அதுக்கான பதிலை கொடுப்பாங்க ஓகேங்களா இப்போ முடிச்சுக்கலாமா ஓகே குட் நைட் டேக் ரெஸ்ட் தேங்க் யூ